மதுரை மாவட்டம் மேலூரில் தனியார் பேருந்துகளில் பயன்படுத்தப்பட்ட அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்களை போக்குவரத்து துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நகருக்குள் வந்து செல்லும் தனியார் பேருந்துகள் கூம்பு வடிவிலான ஹாரன்களை பயன்படுத்தி அதிவேகமாக செல்வதாக புகார் எழுந்தது. இதனை அடுத்து போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பொன்னருள் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் சரவணகுமார் ஆகியோர் ஆய்வு பணியில் ஈடுபட்டனர். அப்போது 6 தனியார் பேருந்துகளில் பயன்படுத்தப்பட்ட அதிக ஒலி எழுப்பும் ஹாரன்களை பறிமுதல் செய்தனர். கோவை அருகே விளம்பர பேனர் பலகை சரிந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே 3 பேர் உயிரிழந்தனர். கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள கூட்டுக்காரர் தோட்டத்தில் தனியார் நிறுவனத்தின் பிரம்மாண்டமான விளம்பர பலகை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. சேலத்தைச் சேர்ந்த 4 தொழிலாளர்கள் பிளக்ஸ் போர்டு ஒட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போது சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் விளம்பர பேனர் பலகை சரிந்து விழுந்தது. இதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயங்களுடன் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.